தற்பொழுது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் சற்று வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு இரு தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் மிக கனமழையானது தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், சென்னை, விழுப்புரம், கடலூர், புதுவை, டெல்டா மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை மற்றும் சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் அடுத்த ஒரு இரு தினங்களுக்கு, அதாவது 22-23 ஆகிய தேதிகளில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அந்த பகுதியில் சூறைக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் அந்த பகுதியில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆமாம், அந்த மிக அதிக கனமழை எதிர்பார்த்திருந்தோம். தற்பொழுது நிலை அந்த பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ரெயின்ஃபால் சொல்லியிருந்தோம், அந்த இது வந்து தற்பொழுது வாய்ப்பு குறைந்து மிக கனமழைக்கு, வெரி ஹெவி ரெயின்ஃபாலுக்கு எதிர்பார்க்கிறோம் அந்த மாவட்டங்களில். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நிலை, அதனுடைய இது வடக்கு இருக்கின்ற நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது.